எனக்கு முதல் முதலாய் திரு துரை அவர்கள் ஒரு மனமாலையை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த மனமாலையை இந்த பகுதி இந்த மாவட்டத்துக்கு நிதியாக அவரிடமே நான் அளித்தேன். சிறப்பாக விழாவை நடத்த முடியுமா என்றெல்லாம் சந்தேகம் இருந்தது. ஆனால் துரை நினைத்தால் சிறப்பாக செய்வார், குழப்பம் இல்லாமல் செய்வார் என்று இந்த முறை எங்களுக்கெல்லாம் காட்டிவிட்டார். அது மட்டும் முன்னாடியே சொன்னாரு, நீங்க எல்லாம் 5 மணில இருந்து உட்கார்ந்து இருக்கீங்க, கண்டிப்பாக நான் நிறைய நேரம் எடுத்து போதில்ல, நீங்களும் உங்க பரிசு பொருளை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கீர்கள். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நாங்க போயிடுறோம், நான் போயிடுறேன். பிறகு பேசுறாங்க, அரவிந்த் ஐபிஆர் இருக்காங்க, நீங்க எல்லாம் அவளோட பேச பேச்சை கேட்டதாக காத்து கொண்டிருக்கிற உங்கள் சகோதரி கழிவுகள். குறிப்பாக பார்த்தீங்க என்றால் கேபாத்திரம் தொழிலிகளை தொகுதி கொடுத்திருக்கும் ஒரு விவிஐபி அந்தஸ்து கொடுத்த தொகுதி. ஏனென்றால் இந்த தொகுதியில்தான் நம் தானை தலைவர் கலைஞர் அவர்கள் வென்று முதல்வரான தொகுதி பெருமை இந்த சீர்பாக்கம் திருவள்ளிக்கு சாதம். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு நம்மளாம் வருத்தப்பட, கலைஞர் அவர்கள் இங்கே நிற்காமல் திருவாரூர் போய் சென்று அங்கே போட்டியிடுகிறார் என்று வருத்தப்பட்ட போது நம்ம வருத்தத்தெல்லாம் போக்குகின்ற வகையிலே நம் இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சில்லப்பிள்ளை நம் அருமை சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களை போட்டியிட்டு கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசம் உங்களால் வெற்றி பெற்றிருக்கோம். வெற்றி பெற்றது மட்டுமில்ல, உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்துல நீங்க கதவை திறந்தீங்கன்னா மொதல் ஆளா நிக்கிறது யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். அது மட்டும் இல்ல, ஊசி போட பயந்த போது கொரோனா ஊசி நீ வாங்க நானே முதல்ல ஊசி போட்டுக்கிறேன், போட்ட அப்புறம் நீங்க போடுங்கன்னு சொல்லி ஊசி போட்டு சும்மா வெறுங்கையை அனுப்பாம ஊசி போட்டதுக்காக ஒரு பைய வந்து பரிசு பொருள் கொடுத்து கொடுத்தவர் யார் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, மற்றும் முகாமா நடத்தணும் அப்ப வரல, அந்த முகாமில் பெரிய பெரும் என்றால் நம்ம பகுதியை சார்ந்தவர் மட்டும் இல்ல, ஏன்னா தமிழர்களே ஊசி தட்டுப்பாடு போது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தடுப்பூசி தட்டுப்பாடே இல்லை. அது காரணம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்தார். பிறகு என்ன பண்ணார், வண்டி எடுத்துக்கிட்டார், வீடு வீடா போய் கதவை தட்டி தட்டி வெளியே வாங்க ஊசி போட்டீங்களா இல்லையான்னு எல்லாம் அவங்க பேரை கூப்பிட்டு வச்சு தடுப்பூசி போட்டு தன் தொகுதி மக்களை காப்பா உயிரை காப்பாற்ற மிகப்பெரிய பொறுப்பை செய்தவர் நமது அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதே போல் பாத்தீங்கன்றால் ஒவ்வொரு வாரமும் இந்த சேப்பாக்கம் திருவிழாவிலே ஏதாவது பகுதியிலே ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு குறிப்பாக சொன்னால் இந்த பொங்கல் திருவிழாவில் வந்து அவசாரமாக அனைத்து பகுதியிலும் அனைத்து வட்டங்களிலும் அவர் கையால் பரிசு பெறாதவர்கள் பொருள் பெறாதவர்கள் யாருமே இல்லாத இருக்காங்க. அது மட்டும் அந்த சின்ன பசங்களை இருக்காங்களா நல்லா என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்த உடனே அண்ணா 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 என்ன சைக்கிள் இல்லைன்னு சொன்னா போதும் அடுத்த நாள் அவங்க வீட்டுல ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் அவங்க ரெடியா காத்து கொடுத்துருப்பாரு. கேப்பாரு நீ ஏற்கனவே வாங்கிட்டேன்னு கேப்பா. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் பரிச்சயமாக பெற்றிருந்தவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று நீங்கள் கொடுத்த மகத்தான ஆதரவில்லை சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இன்றைக்கு விளையாட்டு துறையின் மற்ற இளைஞர்களும் விளையாட்டுத் துறை அமைச்சராக இன்னைக்கு தமிழகம் போற்றுகின்ற ஒரு சிறந்த அமைச்சராக திகழ்கின்றார் நமது உதயநிதி என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை. குறிப்பாக எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல வருத்தமா இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மத்திய சென்னையில 6 தொகுதி இருந்தது. அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர். 1000 வழக்கில் பார்த்தீங்கன்னால் நம் தளபதி அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் மேயராக இருந்தார். அண்ணா நகர் சென்றிருந்தால் அங்கே ஆர்காட்டார் வீராசாமி அவர்கள் அமைச்சராக இருந்தார். எழும்பூர் சென்றால் அங்கே பருதி இளம்பதி அவர்கள் அமைச்சராக இருந்தார். பிறகு புரசைவாக்கம் சென்றால் அவர் மறைந்த பேராசிரியர் அவர்கள் அமைச்சராக இருந்தார். ஒரு காலத்திலே கிட்டத்தட்ட 6 மத்திய சிறையில் 5 அமைச்சர்கள் இருந்தார்கள். இந்த முறை மட்டும்தான் ஒரே ஒரு அமைச்சர் இருந்தாங்க, ஒரே அமைச்சர் சேகர்பாபு மட்டும்தான் இருந்தார். ஆனால் இன்று நம் கவலை போக்கின்ற வகையிலே இந்த பகுதிக்கு ஒரு சிறந்த அமைச்சரை நாம் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே நாம் பெருமை பெறுகிறோம். அவர் செயல்பாடுகளை பார்த்தென்றால் இன்று பாருங்கள், வந்தவுடன் அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் என்ன செய்தார், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு விளையாட்டு மைதானம், அது நவீன விளையாட்டு மைதானம். என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து வெறும் கிரவுண்ட்ல ஆடுறது, யாருமே கோச்சிங் கொடுக்காம கஷ்டப்படுறாங்க. உங்களுக்காய் பார்த்து ஒரு நவீன ஸ்டேடியத்தை வச்சு அந்த தரமான பயிற்சியாளர்களை வைத்து
நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களும் ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெறலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையிலே நமது அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 3500 பேரை பார்க்கறது நல்ல பிரியதுதான். ஆனால் இதை துரை செய்வார் என்று நாங்கள் யாருமே நம்பல. ஆனால் துரை செஞ்சிருக்காரு. உண்மையிலே துறையை நாங்கள் பாராட்டி தீரணும். இந்த நிகழ்விலே நமது துறை பொதுச் செயலாளர்கள் அருமையான ஐபி அவர்களும் அது சகோதரி திரு கண்மொழி கருணாநிதி அவர்கள் வந்து பங்கு பெறுவதில் உண்மையிலே எனக்கு நம்ம எனக்கு என் தொகுதியின் சார்பாக மத்திய சேனையின் சார்பாக நன்றி 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 என்று தெரிவித்து விடுவதே. நன்றி, வணக்கம்.